இப்போ நீங்கள் இங்கே இடம் வாங்கி போட்டீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 வருஷம் ரொம்ப மெட்ரோலாக வரும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வேல்யூ கூடிடும். ஓகேங்களா, விற்கிறதுக்கு நீங்கள் சிரமப்படவே வேணாம், இவங்களே அந்த பொறுப்பு எடுத்துக்கிடுவாங்க, இவங்க அவங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கைஸ், இந்த சைட்டோடைய ப்ளஸ்ஸை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க, நீங்கள் வந்த உடனே சைட்டுக்கு வந்துடலாம். இது எல்லாமே க்ளோஸ்டு தான், நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், இல்லை பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு இந்த மாதிரி எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் தூரமாலாம் ரொம்ப தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. இவ்வளோ ஸ்பெஷலிட்டிஸ் இருக்கிற இந்த சைட்டில் ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு? நம்ம சைட்டோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராப்பர்ட்டியோட கம்பேரிட்டி நம்மளுக்கு லோ தான். ப்ளீஸ், நம்ம ஆவணியில் வந்து சூட்டு முடிச்சுட்டு போயிருக்கிறப்போ நம்ம சவுத்தில் வந்து இந்த பிட் நோட்டீஸ் ஓட்டியிருந்தாங்க, அது என்னன்னு பார்க்குறப்ப தான் ஒரே சாக்கு, அப்படியே பிச்சுட்டு வந்துட்டேன். இதில் என்ன போட்டிருக்குன்னா, சென்னையில் அதுவும் ஆவடியில் 1 ரூபா கூட இல்லாமல் உங்களால் வந்துட்டு லேண்டு வாங்கிட முடியுங்க. அதாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியுமா? அது எப்படி? அந்த இடத்துக்கு இந்த நம்பர் கால் பண்ணோம், டேரெக்டாக இந்த இடத்துக்கே வந்துட்டோம். அஜயோ டே, சொல்ல மறந்துட்டோம். அது மறந்தாச்சுல. ஹாய் ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல் இருந்து. அதாங்க, 1 ரூபா கூட இல்லாமல் உங்களால் ஆவடி பக்கத்தில் இடம் வாங்கிக்க முடியும் அப்படின்ட்டு நோட்டீஸ் பார்த்தோம், அதனால தான் இங்கே வந்திருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே வேறு வேறு என்ன ஸ்பெஷல்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததாக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்தார், சார்கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் போட்டோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க, சார் உங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணிடுவார். ஓகே, ஹாய் சார். வணக்கம் சார். ஓகே சார், சார் எப்படி இருக்கீங்க சார்? சைக்கியம் சைக்கியம் சார், நல்லா இருக்கிறோம். ஓகே சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்றத தெளிவாக சொல்லுங்க. சார், என் பேர் ஏகநாதன், மகாலட்சுமி என்டர்பிரைசஸோட ஒன் ஆஃப் த டேரக்டர் நான். ஓகே, இப்போ பாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு 15 இயர்ஸாக ப்ரொமோட்டிங் ஃபீல்டில் இருக்கிறாங்க சார். ஓகே சார், இது வரைக்கும் உங்கள் கம்பெனி வந்துட்டு எத்தனை ப்ராஜெக்ட்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க? இப்போது இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குது சார்? ஆல்மோஸ்ட் ப்ராஜெக்ட் வைசஸ் பார்த்திங்கன்னா நம்ம 6 ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கிறோம். ஆவடியில் பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ராஜெக்ட் இது, ஆவடியில் செகண்ட் ப்ராஜெக்ட்டை நம்ம பண்ணுறோம். ப்ராஜெக்ட் வைசஸ் பார்த்திங்கன்னா நீட் அண்ட் குட்டாக இருக்கும், வெல் டெவலப்டாக ஏரியாவில் தான் நம்ம ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி கொடுப்போம். ஒரு பூந்தமல்லிக்குள்ள பூந்தமல்லிக்கு போக முடியும். டைடல் பார்க் புதுசாக வரப்போது, அதில் பார்த்தீங்கன்னா வரும். ரயில்வே ஸ்டேஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 கிலோமீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், அங்கே இருந்து வந்துருப்பீங்க. நியர்பை பஸ் ஸ்டாண்ட், அது ஒரு 1/2 கிலோமீட்டரில் ரொட்டேஷனில் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்கும். உங்களுக்கு நெக்ஸ்ட் சைசஸ் பார்த்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு வீடுங்க தான் இருக்கும், ஃபுல்லாக உள்ள வர வழியிலேருந்து எல்லாமே பார்த்துட்டு ஃபுல்லாமே வீடு தான், வீடுங்க தான் இருக்கும். உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் எடுத்த வரையும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 30 நல்லாயிருக்கும். இந்த ஆர்ஓ போட தேவையில்லை, ப்யூரிஃபிகேஷன் எதுவும் தேவையில்லை, நிலத்தண்ணி நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சைட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். 30 அடியில் நம்மளுக்கு தண்ணி இருக்கும் சார், 30 அடியில் தண்ணி இருக்கும் சார். இது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். குடிதண்ணிக்கு வந்துட்டு நம்ம ஆரோ வாட்டர்லாம் போடணுன்ற அவசியம் கிடையாது, நேச்சுரலாகவே நல்லாவே இருக்குது தண்ணி. குடிச்சு பார்த்தோம், தண்ணி உண்மையிலே நல்லா இருக்குது. ஓகே சார், இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டு ஃபுல்லாக மாமரங்கள்லாம் அதிகமாக பார்க்க முடியுது. சார், இதில் பார்த்தீங்கன்னா மாமரம் இருக்கிறதால நீங்கள் எதுவும் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸாக தான் இருந்தது, அதுக்கப்புறம் நம்ம ப்ரொமோட்டிங் பண்ணுறோம். இதை இதுக்கு சிஎம்டி வித் ரெரா அப்ரூவல் நம்மகிட்ட இருக்குது. சிஎம்டி லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 by 1 அவன் செக் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு கொடுப்பான். டைட்டில் கிளியர் ப்ராப்பர்ட்டி, இது எந்த இஷ்யூஸ் இல்லாத எல்லாமே செக் பண்ணி ஆல்மோஸ்ட் இதில் ஒரு 20 ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருக்குது. பேங்க் லோனில் பண்ணிருக்காங்க, நெட் கேஷில் பண்ணியிருக்காங்க, டைட்டில் கிளியர் ப்ராப்பர்ட்டி இது. எந்த பிரச்சனையும் இல்லை, 50 இயர்ஸ்க்கான டாக்குமெண்ட் கிளியரன்ஸ் இருக்கு, 50 வருஷத்துக்கான டாக்குமெண்ட் பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்குது நமக்கு. ஓகே, இதுக்கு மேலே என்ன வேணும் காய்ஸ்? இந்த ப்ராஜெக்டில் 50 வருஷத்துக்கு உண்டான எல்லா டாக்குமெண்ட்டுமே கிளியராக வச்சிருக்காங்க, ஸோ உங்களுக்கு அதில் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஓகே சார், பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சொன்னீங்க, டைட்டில் பார்க்க சொல்லிட்டு இந்த ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி அதை பற்றி சொல்லுங்க சார். இப்போ ஸ்கூல்ஸ் வைசஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சரௌண்டிங்கில் 4 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நம்ம ஸ்கூல்ஸ் இருக்கும். ஓகே, வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, சின்மயா ஸ்கூல், மகரிஷி ஸ்கூல்ஸ் இருக்கும். ஓகே, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நசரத் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், நியர்பை
பாலம் பார்த்தீங்கன்னா பாலத்தன் டிஎஸ் செல்வன் ஸ்கூல்னு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டல் வைசஸ் பார்த்தீங்கன்னா கேசி ஹாஸ்பிட்டல் சொல்லி ஃபோர்த் ஸ்ட்ரீட்டில் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல், ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சுதர்சனம் பெரிய ஹாஸ்பிட்டல். அது இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் அண்டர்டேக் கவர்மெண்ட்டோட ஜிஹெச் பெரிய ஆவடியில் பெரிய இப்போ ஆல்மோஸ்ட் முன்னவே எல்லா ப்ரொசீடியும் இருந்தது, இப்போ புதுசாக புதுப்பிரிச்சிருக்கிறாங்க, எல்லாமே இருக்குது அங்கே. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா டெலிவரியிலேருந்து எல்லா கேசஸுமே அங்கே மட்டும் நம்மளுக்கு நியரஸ்ட் 2.5 கிலோமீட்டர்ஸில் நம்மளுக்கு ஜிஹெச் இருக்கு. கைஸ், இந்த சைட்டோடைய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க, நீங்கள் வந்த உடனே சைட்டுக்கு வந்துடலாம். இது எல்லாமே க்ளோஸ்டு தான், நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் இல்லை பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் இல்லை ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு இந்த மாதிரி எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் தூரமெல்லாம் ரொம்ப தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. இவ்வளோ ஸ்பெஷலிட்டிஸ் இருக்கிற இந்த சைட்டில் ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு? நம்ம சைட்டோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராப்பர்ட்டியோட கம்பேரிட்டி நம்மளுக்கு லோ தான். நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் வைசஸ் பிஃபோரில் பார்த்தீங்கன்னா 4,500 போகுது, 4,000 போகுது. நம்மளோட ஸ்கொயர் ஃபீட் 3,600 பெர் ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு ரன்னிங்கில் இருக்குது. வெளி சைட்டோட நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். நம்ம இந்த சேனலில் பார்த்துட்டு நீங்கள் வரவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃபர் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். நம்ம சேனல் மூலமா நீங்க வந்து பாக்குறப்போ கண்டிப்பா நீங்க டைரக்டா வரதை விட நம்ம சேனல் மூலமா வந்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்ல நல்லாவே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. வந்துட்டு உன ரயில் டிவி பார்த்து வந்தேன் அப்படி சொல்லுங்க, இல்ல மார்க்கெட் தம்பல பார்த்து வந்தேன் அப்படி சொன்னீங்க அப்படின்னா சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு ரேட்டில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டி மற்ற இடத்துல என்ன ரேட் போய்கிட்டு இருக்கோ அந்த ரேட்டு தான் நார்மல் ரேட்டு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதனால் மார்க்கெட் தமிழ் அல்லது ரகிம் டிவி ஏதாவது ஒன்று சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரேட்டை மைனஸ் பண்ணிடுவாங்க. ஓகே சார், ஸோ இவ்வளோ பிளாட் இருக்கு இல்லையா, இப்போ மொத்தம் இதில் எத்தனை பிளாட் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது சார்? டோட்டலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 ஏக்கர் சார், 4.5 ஏக்கருக்கான ப்ராஜெக்ட் இது. ஓகே, இதில் பார்ட் 1 பார்ட் 2 ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பிரிச்சிருக்கிறோம். நம்ம ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா 59 ஃப்ளாட்ஸ் செல்லிங், அதான் ஸ்டார்டிங்கில் இருக்குது. 59 ஃப்ளாட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரன்னிங்கில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னும் 30 ஃப்ளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. இன்னும் 30 ஃப்ளாட்ஸ் நம்மகிட்ட கையில் இருக்குது, மற்ற ஃப்ளாட்ஸ் முடிஞ்சிருக்குது. ஃபேஸ் 2 ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, 45 ஃப்ளாட்ஸும் அவைலபிளாக இருக்குது நம்மளுக்கு. பாதி முடிஞ்சிச்சு, இன்னும் பாதி இருக்குது. ஓகேங்களா? ஓகே சார், நீங்கள் பிளாட் மட்டும் தான் பண்ணி கொடுக்குறீங்களா இல்லை வீடும் கட்டி தரீங்களா? இப்போ பிளாட்ஸ் வந்து தான் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணது. இப்போ எல்லாருமே மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு வீடோட வேணும்னு கேட்குறதால எங்கள் மகாலட்சுமி என்டர்பிரைசஸ் சார்பாக வீடும் கட்டி கொடுக்குறோம் நாங்கள். ஓகே ஓகே கைஸ், இங்கே லேண்டு மட்டும் கிடையாது, நீங்கள் வீடும் கட்டிக்கிற முடியும். ஓகே சார், இப்போ நம்ம சைட்டில் வந்துட்டு நம்ம லேண்டாக வாங்குறப்போ ரேட் எப்படி போயிட்டுருக்கு ஒரு பிளாட் அப்படின்ற பட்சத்தில்? அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டணும் அப்படின்னா அதோட ரேட்டும் சொல்லுங்கள் சார். ஃபார் லேண்ட்ஸ் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் நம்ம ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு 21 லட்சம் நம்ம லேண்டுக்கு ஆகும். இதே நீங்கள் 2 BHK அதில் கட்டி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா 36 லட்சம் நம்ம கட்டி கொடுக்கலாம். உங்கள் அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து நம்ம பேயபிள் வரும் உங்களுக்கு. ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் பில்டிங் கொண்டி லேண்ட் பண்ணும்போது சில பேமெண்ட்ஸ் நம்ம பார்ட் பேமெண்ட் கட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அது பார்க்கும்பொழுது லேண்டு மட்டும் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 21 லேக்ஸ் வரும், இல்லை வீடு கட்டுற மாதிரி அப்படின்னா 36 லட்சம் வருது. ஓகேங்களா? ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது எல்லாராலுமே ரெடி பேமெண்ட் கொடுத்து வாங்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது லோன் ஆப்ஷன் ஏதாவது பண்ணி தரீங்களா சார்? இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து சைட் விசிட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் நான் கொடுக்கும் போதே உங்களுக்கு லோன் டீட்டெயில்ஸும் நான் கொடுப்பேன். எல்லாருமே ஹேண்ட் பேமெண்ட் வச்சு பண்ண மாட்டாங்க, நம்மளால் முடியாது. ஆனால் அதுக்காக தான் மக்கள் சில நேஷனலிஸ்ட் பேங்க் ஃபைனான்ஸ் செக்டர் இருக்குது, நேஷனலிஸ்ட் பேங்க்கும் இருக்குது நம்ம கிட்ட. நேஷனலிஸ்ட் பேங்க்ஸில் லோ ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எந்த பேங்க் இருக்குதோ அதை தான் நம்ம டை அப் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 5 பேங்க்ஸ் நம்ம கிட்ட இருக்குது, அதில் நம்ம பண்ணி கொடுக்கலாம் சார். சார் ஓகே ஓகே சார், அப்படி இருக்கும்போது அவங்க எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் சார்? ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு 3.5 லேக்ஸ் இருந்தால் போதும் சார். ஓகே கைஸ், உங்கள் கையில் 3 லட்சம் ரூபா இருந்தால் போதுங்க, நீங்கள் சென்னையில் அதுவும் ஆவடியில் ஊருக்குள்ளேயே உங்களால் லேண்ட் வாங்கிக்கிற முடியும். ஓகே சார், இப்போ உங்களுடைய சைட்டில் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி வந்துட்டு லேண்டை வாங்கி போட்டுட்டு அதை ஃபியூச்சரில் வந்துட்டு செல் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? எல்லா பேருமே வீடு கட்டுவோம் அப்படின்னு கிடையாது. ஆமாம், இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரீசேல் பண்ணணும், ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு இல்லையா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி தரீங்களா சார்? கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணி தரலாம். நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்ட். இன்கேஸ் இங்கே வந்து எல்லாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி எல்லாருமே வாங்குறாங்க, ஆனால் ஃபியூச்சர் எல்லாருமே வீடு கட்டிட்டு தான் வராங்க, ரீசேல்ஸ் வர்றது இல்லைங்க. வந்தால் கண்டிப்பாக கூட இருந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம், எங்கள் கம்பெனி சார்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன். அந்த பொறுப்பு நீங்கள் நாங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே இடம் வாங்கி போட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 வருஷம் ரொம்ப மெட்ரோவில் வருது சொல்கிறாங்க. ஸோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வேல்யூ கூடிடும். ஓகேங்களா? விற்கிறதுக்கு நீங்கள் சிரமப்படவே வேணாம், இவங்களே அந்த பொறுப்பு எடுத்துக்கிடுவாங்க, இவங்களும் அவங்க பார்த்துக்கிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு சைட் வேல்யூபிளான கம்பெனியும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, இவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வீடியோலையுமே ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நம்பர் நின்றுக்கிட்டே இருக்கும், அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா எங்கள் கம்பெனிலேருந்து எடுப்பாங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே சொல்லுவாங்க. ஓகே சார், நீங்கள் இடத்த பற்றி சொன்னீங்க, நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டி பேட்டில் வந்துட்டு நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொன்னீங்க, இப்போ அதையும் தாண்டி எங்கள் சப்ஸ்கிரைபருக்காண்டி நீங்கள் ஏதாவது பண்ணி தரணும்னு நாங்கள் நினைக்கிறோம், என்ன பண்ணி தருவீங்க சார்? நம்ம சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வராங்கன்னு சொல்லிட்டீங்கனாலே
92-100% பேங்க் லோன் பண்ணி தரோம் சார். 100% பேங்க் லோன் பண்ணி தரோம் சார். 100% வந்து பேங்க் லோனு நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டி பண்ணி தராங்க. எந்த ப்ராஜெக்ட்லுமே 100% கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் 100% பேங்க் லோன் பண்ணி கேட்டு வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு பேர் தாங்க, ஒன்றும் மார்க்கெட் சொல்லுங்க இல்லை ரகிம்டின்னு சொல்லுங்க. சொல்லி வந்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு லோன் பேங்க் லோன் பண்ணி தர்றாங்க. மக்களுக்காக கொடுக்கணும், எல்லாருமே டவுன் பேமெண்ட் இருக்காததுக்காக தான் 100% லோன். அதுவும் நீங்களும் ரெஃபர் ரொம்ப பண்ண முடியும்னு கேட்குறீங்க. சரி, நான் ஆஃபீஸில் நாங்கள் அதை ஷெட்யூல் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர், ஓகே ஓகே. நம்ம சேனல் வைசஸ் நம்ம கொடுக்குறோம். இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. எக்ஸ்பெஷலி நம்ம சேனலுக்காண்டி, நம்ம ரஹீம் டிவி அண்ட் மார்க்கெட் தமிழா சேனலுக்காண்டி கேட்டு வாங்கியிருக்கோம். 100% வந்துட்டு உங்களுக்கு லோன் பண்ணி தராங்க, நமக்காண்டி மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த ப்ராஜெக்ட் சென்னையில் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. ஸோ எங்கள் தெரிஞ்ச எல்லா குவஸ்டனுமே நாங்கள் கேட்டோம்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் போட்டு அல்லது வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களுடைய மற்ற அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருப்போம், நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்பவும் போட லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்களோட நான் உங்கள் அமீர், நான் உங்கள் ரஹீம். பாய்.